சரி ஏன்னா ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. சரி ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு பேரோல் பற்றி ஐடியா இருக்கா? பேரோல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆ, பேரோல்னா சேல்ரி ப்ராசஸ் பண்ணுறது பேரோல். ஓகே, ஸோ சேலரி வந்து ப்ராசஸிங் பண்ணுறாங்க பேரோல், ஓகேவா? சேலரி ப்ராசஸ். ஸோ சேலரி மட்டும் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க, இஏ வீக்கன்ஸு பேமெண்ட் ப்ராசஸ், சேலரியை ப்ராசஸ் பண்ணி பேமெண்ட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஆ, பேமெண்ட் ரிலீஸ் ஆர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பேசி. நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த இந்த பேரோல் ஜென்ரேஷன் வந்தோம்னா இந்த ரிப்போர்ட்ஸ் வந்துடும், லைக் பேரோல் ரெஜிஸ்டர் ரிப்போர்ட்ஸ் ஜேவி. இப்போ என் நம்பர் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்குது, காஸ்ட் அலோகேஷன் ரிப்போர்ட். ஸோ பேரோல், பேரோன்றது ஒரு மாடியூல். ஸோ பேரோல் ஒரு மாடியூல் பார்த்தீங்கன்னா, இப்போ கோர் ஹச்ஆர்ன்றது ஒரு மாடியூல், ஓகேவா? பேரோலும் அதே மாதிரி ஒரு மாடியூல். ஸோ பேரோலில் வந்து மோஸ்ட்லி சேலரி ப்ராசஸ் நடக்கும், பேமெண்ட் ப்ராசஸ் நடக்கும், பேஸ்லிப் ஜென்ரேஷன் நடக்கும், அப்புறம் ரிப்போர்ட்ஸ் லெவலில் ஆல் லெவல் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வி கேன் ஜென்ரேட் ஃப்ரம் தி பேரோல். இது மோஸ்ட்லி இந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஸோ பேமெண்ட் பேரோல் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம்? ஸோ அவுட் டு வி கிரியேட் த பேரோல் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுன்னு இருக்கணும். ஸோ எலிமெண்ட்னா நான் அன்றைக்கி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பேட்ஸ். ஆமாம், உள்ள பேசிக்ஸ் பே என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் எலிமெண்ட்ஸ். ஓகே, இட்ஸ் ஏர்னிங்ஸ் டிடக்ஷன். ஏர்னிங்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஏர்னிங்ஸ்ன்றது ஒரு ஏர்னிங்ஸ் பேசிக்கு தருது ஸ்பெஷல் பேரலவன்ஸ் எம்ப்ளாயர் பிஎஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து இதில் வரும். ஸோ டிடக்ஷனில் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயர் இதெல்லாம் வந்து ஒரு எம்ப்ளாயர் வந்து ஏர்னிங்காக வந்து ஏர்ன் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஏர்னிங்ஸாக வரும். மந்த்லினா இது ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஸோ ஒரு சிடிசி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணலாம். சிடிசி வந்து 5 லேக்ஸ் இருக்கு. இது வந்து ஆனுவல் சேலரி. இது வந்து எப்படி இவங்க இவங்க வந்து சிஸ்டமில் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுவாங்கன்னா, பேஸ்ட் அப் ஆன் த கஸ்டமருக்கு. ஸோ வந்து 5 லேக்ஸ் சிடிசி, ஓகேவா? இந்த 5 லேக்ஸ் சிடிசியை வந்து இவங்க வந்து ரூல்ஸ் சம் லாஜிக் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லேருந்து சிடிஸ்லேருந்து 50%, ஸோ 50% வந்து பேசிக்லேருந்து 50% வரும், 2,50,000. ஸோ இது மந்த்லியே கன்வெர்ட் பண்ணுவோம், மந்த்லியாக கன்வெர்ட் பண்ணால் அவ்வளோ வரும் உங்களுக்கு 20,880. ஸோ இது மாதிரி வந்து இந்த கால்குலேஷன்ஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி ஹெச்ஆர்இ, ஸோ ஹெச்ஆர்க்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஸோ ஹெச்ஆர்க்கு ஒரு கால்குலேஷன்னா, இப்போ மெட்ரோ நான் மெட்ரோ வந்து பிடிப்பாங்க. ஸோ மெட்ரோ சிட்டிஸ்னால் உங்களுக்கு தெரியும், சென்னை, மும்பை, லைக் பெங்களூர், இந்த மெட்ரோ சிட்டிஸ். ஸோ நான் மெட்ரோன்றது பார்த்தீங்கன்னா, அதர் தென் நான் மெட்ரோ சிட்டிஸ்லாம் வந்து ஸோ இல்லை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில், நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் பார்க்க முடியாது, ஸ்டேட் லெவல் தான் பார்க்க முடியும். ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும், ஏன்னா இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஹெச்ஆர்ஏ தான் இருக்கும். அதே மாதிரி பெங்களூர் ஃபுல்லாக ஒரே ஹெச்ஆர்ஏ தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஹெச்ஆர்ஏ வந்து பெங்களூர் இருக்காது, பெங்களூர் ஹெச்ஆர்ஏ தமிழ்நாட்டில் இருக்காது. ஸோ தே ஹேவிங் சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இதுலேருந்து ஒரு 50% எடுத்துக்கோங்களேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஜிக். ஸோ இந்த லாஜிக்கை வந்து யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கொடுப்பாங்க.
ஸோ எங்களுக்கு இந்தந்த எலிமெண்ட்டுக்கு இந்த லாஜிக் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டமில் கான்ஃபிகர் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. ஸோ கஸ்டமர் கிளைண்ட் ஸோ கஸ்டமர்ஸ் வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சராக கொடுப்பாங்க. ஓகேவா? எம்ப்ளாயிஸ் ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் வி நீட் டு செட் இன் த சிஸ்டம். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஃபார்மலைஸ் பண்ணி இங்கே வந்து சிஸ்டம்ல எழுதி வைப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகுனா லிங்க் பண்ணிடுவாங்க, எங்கள் ஹெச்ஆர்ஓட லிங்க் பண்ணிட்டாங்கன்னா சேலரி ப்ராசஸ் பண்ணுறப்ப அந்த ஃபார்முலா வந்து அதுக்கான ரிசல்ட்டை வந்து புல் பண்ணி இங்கே காமிக்கும். ஓகேவா? இப்போ நம்ம எஸ்கியூல ரிப்போர்ட் பில் பண்ணுறோம், எதுக்கு எப்படி பில் பண்ணுறோம்? ஸோ ஃப்ரண்ட்ல அவுட்புட் காமிக்கிறதுக்கும் டேட்டா பேஸில் இருக்க டேட்டா எடுத்து நம்மளுக்கு டேட்டாவை ஜாயின் பண்ணியும் இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேபிள்லேருந்து டேட்டாவை அரைவ் பண்ணி அவுட்புட் கொடுக்குறது தானே எஸ்கியூல் கொரி யூஸ் பண்ணுறோம். ஸோ எஸ்கியூலே நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ மாடிஃபிகேஷன், இன்செட்டிங், ஸோ டெலிட்டிங், ஸோ ஆல்டர் த டேபிள், ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸிங் ரைட். ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு லாஜிக்கும் ஒரு ஒரு லாஜிக் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் டீமில் இருக்கிறவங்க நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி எலிமெண்ட்ஸ் கிரியேஷன்ஸு, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி பண்ணுவாங்க. இந்த ஃபார்மை எழுதுறதுக்குலாம் வந்து டெவலப்மெண்ட் டீமில் சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபார்ம் நான் சொல்லி நீங்கள் தெரியுமா, நீங்கள் அன்றைக்கி காமிச்சேன் உங்களுக்கு லாஸ்ட் வீக் காமிச்சேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் சரி அதுக்கு தனி ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஸோ அது வந்து நம்ம அது படிக்கணும்னா ஃபுல்லாக அதுதான் படிக்கணும். நம்ம இந்த ஃபங்க்ஷனல்லையோ ஒரு 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 டெக்னிக்கல்லையோ மற்ற ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபார்மில் வந்து ஒரு பேர் தான் சின்னதாக இருக்கும், ஸோ பார்க்குறது சின்னதாக தான் இருக்கும். பட் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா வெரி 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 ஹியூஜ். ஸோ ஒரு 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 கோடு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கோடு எழுதுறதுக்கு ஒரு 5 pages or 6 pages ஸோ மினிமம் ஐம் பில்லிங். ஸோ இட்ஸ் கோயிங். ஸோ அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அந்த ஃபார்மா லாஜிக் எழுதுறதுக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள என்னென்ன டேட்டா பேஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ஸோ எந்த கண்டிஷன்ஸில் எந்த லூப் எங்கே ஃபங்க்ஷன் இதாகணும், எங்கே இன்புட் ஸ்டேட் ரிடியூஸ் பண்ணணும், எங்கே எலிசிட்டி ஸ்டேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய அதுக்கு மட்டுமே தனியாக நம்ம படிக்கணும். ஸோ அது நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தாலும் எந்த ட்ரைனிங்கும் எந்த ட்ரைனிங் சென்டர்லேயும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ பை எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு 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 ஃபாஸ்ட் ஃபார்மா ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய படிக்கலாம். பட் பேசிக் வி கேன் கவர். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு 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 இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவ்க்கு நம்ம ஜஸ்ட் வி கேன் லைக் என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரக்சர் மட்டும் ஜஸ்ட் கவர் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன் கவர் பண்ணி பார்க்கலாம். பட் எக்ஸ்பர்ட் லெவலில் நம்ம எழுதணுன்னா அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ மீன்வைல் ஸோ என்னைக்குள்ள எடுத்துக்கோங்க, என்னாலையும் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்மாக எழுத முடியாது. ஸோ அது வந்து ஸோ அது வந்து டெக்னோ ஃபங்க்ஷன் அதோட ஃபங்க்ஷன் லெவலில் மோஸ்ட்லி அந்த இதில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த எஸ்கியூ டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் லெவலில் பில்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த டெக்னிக்கல் ஃபுல்லாகவே அந்த கோடிங் மட்டுமே டாட் நெட் டெவலப்பர் இந்த மாதிரி கோடிங் மட்டுமே எழுதுறவங்களுக்கு மட்டுமே அந்த ஃபாஸ்ட் ஃபார்முலாக்குன்னு ஒரு ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த 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 இதுக்கு வந்து லாஜிக்கை நம்ம ஷேர் பண்ணிட்டுனா இந்த ஃபாஸ்ட் ஃபார்ம் எழுதி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நம்ம பார்த்துருவோம். ஸோ ஜஸ்ட் வி நீட் டு கம்பேர் இட், அவுட் டு வி கம்பேர் இட் அவுட். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். பட் இஃப் யூ ரைட்டிங் த நியூ கோட் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? காம்ப்ளிகேட்டட்னா டெக்னிக்கல், ஃபுல்லாகவே டெக்னிக்கல் மட்டும் தான் நீங்கள் போகணும். ஸோ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனலோ ஒரு இதுவும் சொல்லிக்க முடியாது. நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்ம் மட்டும் சொல்லிடுவேன், எனக்கு வந்து அந்த மாதிரி ஜாப் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சாலே போதும், அதுக்கும் ஜாப்ஸ் நிறையா இருக்குது. பட் அது வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை விட அந்த என்ன சொல்கிறது கோட் ரைட்டிங் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோட் ரைட் பண்ணுறதுக்கு சில ஸ்கில்ஸ் தேவைப்படுது, அது இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் சொல்கிறது நான் ஃபாஸ்ட் ஃபார்மில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண இப்போ பண்ண முடியாது. நீங்கள் இன்டர்வியூ போனால் கூட ஸ்ட்ரக்சரை மட்டும் சொல்லுங்கள், நான் இந்த கோடு எழுதியிருக்கேன் அந்த கோடு எழுதியிருக்கேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை நம்ம எங்கேயுமே படிக்க முடியாது. ஒரு 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 சினாரியோ கொடுக்குறாங்க எனக்கு, இந்த இடத்துல ஒரு சினாரியோ கொடுக்குறாங்க. ஸோ அந்த அக்ரூவல் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு சினாரியோ கொடுக்குறாங்க, நீங்கள் எப்படி அந்த கோடு எழுதி காமிப்பீங்கன்னு கேட்பாங்க. இல்லைனா அந்த கோடு ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்போ உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ நம்மளால் அந்த நேரத்தில் அந்த ரெக்யூர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா? அதை நம்ம யோசிச்சுக்கோங்க. அதனால தான் நான் சொல்கிறது. ஸோ நம்ம இன்டர்வியூ கிராக் பண்ணி போகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் பாஸ்மால் எக்ஸ்பர்ட்டுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா
அவன் வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு இந்த ஃபாஸ்மா எழுதியிருப்பான் எக்ஸ்பர்ட் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். ஸோ நம்ம ரிஸ்க். ஸோ அந்த இதில் அந்த இதில் கொஞ்சம் கை வைக்காமல் பார்த்துக்கணும் ஃபாஸ்ட் வரும்போது. ஸோ ஸ்பெஷல் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதனால் பயந்துடாதீங்க உடனே. நான் வந்து உங்களுக்கு ஒரு இது தான் சொல்கிறேன், ரூட் காமிக்கிறேன், புரியுதா, எப்படி நம்ம ஈஸியாக கிராக் பண்ணி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது யாருமே சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த சென்டரில் எதுலையும் எங்கே ஆன்லைனில் படித்தாலும் சரி, யார்கிட்ட போய் கேட்டாலும் நீங்கள் கற்றுக்கலாங்க, நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி நமக்கு தான் தெரியும். ஸோ ஓகே, இது நான் சொன்னேன் ஸ்பெஷல் அலவன்ஸ். ஸ்பெஷல் அலவன்ஸ்ன்ற பார்த்தீங்கன்னா இதோட பேலன்சிங் ஃபேக்டர். ஸோ இந்த அமௌண்ட்டோட இப்போ எம்ப்ளாயர் பிஎஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது இதுலேருந்து பேசிக்லேருந்து 12% கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இஎஸ்ன்றதுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, இஎஸ்க்கு ஒரு ஸோ இதை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த இஎஸ்சிக்கு ஒரு கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா கிராஸ் ஒரு சேலரி. ஸோ இது வந்து இந்த அமௌண்ட்லேருந்து டிவைட் பை 12 ஒரு அமௌண்ட் வரும், 41,000. இது வந்து இயர்லி கரெக்டாக இதுலேருந்து செக் பண்ணோம் சிஸ்டம் வந்து. இப்போ எப்படி செக் பண்ணோன்னா, இந்த எம்ப்ளாயோட சிடிசியில் கிராஸ் அமௌண்ட்டு ஒன்று இருக்கும், அது கிராஸ் அமௌண்ட்டு சிடிசியோட அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட்டு வந்து 21,000 மேலே இருந்துச்சுன்னா இஎஸ்ஐ இஸ் நாட் எலிஜிபிள். ஓகேவா, இஎஸ்ஐ வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து சிஸ்டமில் இப்போ வந்து இந்த எம்ப்ளாய்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இஎஸ்ஐ எலிஜிபிள் கிடையாது, ஏன்னா 41,000 கிட்ட சம்திங் இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து இஎஸ்ஐ 0. ஸோ அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு 1,500, இதில் ஏர்னிங் பார்ட். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமில் இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிப்பாங்க. இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஜென்ரல் ஜென்ரல் கான்செப்ட் நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு பேரில் பற்றி சுத்தம் ஐடியா, சுத்தமாக ஐடியா கிடையாது, கரெக்டாக? ஆமாம். ஓகே, ஸோ அதனால் வந்து அந்த எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ 35,250. ஸோ இது வந்து வித்தவுட் ஸ்பெஷல் அதர் அலவன்ஸ். ஸோ இதிலருந்து 5 lakhsல் வந்து டிவைட் பை 12 போட்டால் ஒரு அமௌண்ட் வரும், எவ்வளோ வருது, 46,41,000 something. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதர் இந்த அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட் தான் வந்து இங்கே அதர் அலவன்ஸாக வரும், அது அட் ஸ்பெஷல் அலவன்ஸ். ஸோ அதர் அலவன்ஸ் 0. ஸோ அது அது பேஸ்ட் அப்பான் ஸ்ட்ரக்சர் படி. இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும், 41,666 வந்துருச்சா? ஓகே. ஸோ இது வந்து ஏர்னிங் பார்ட். ஏர்னிங் பார்ட்னா இதுதான் உங்களுக்கு ஏர்னிங் பார்ட். ஸோ டிடக்ஷன் பார்ட்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப், இதெல்லாம் வந்து பிஎஃப்ன்றதுக்கும் அதே தான், சேம் பர்சன்டேஜ் தான். ஸோ வந்து 2,500 தானே வந்துச்சுங்க, இது அதே தான் சேம் தான். ஸோ 2,500 இஎஸ்ஐ கிடையாது, பிடி வந்து 208 கிட்ட படிப்பாங்க தமிழ்நாட்டில். ஸோ இது ஒரு அமௌண்ட் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும், 38,950. இதுதான் டேக் ஓவர், உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகுது இல்லை அந்த அமௌண்ட்டு. ஸோ இது நான் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான் போட்டிருக்கேன், இது நிறைய லாஜிக்லாம் இருக்குது, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு போட்டால் உங்களுக்கு சுத்தமாக புரியாது, நிறைய லாஜிக்லாம் இருக்குது. ஓகேவா, ஸோ இது ஒரு டேக் ஹோம் சேலரி நான் ஜஸ்ட் அரைவ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், ஜஸ்ட் அரைவ் டேக் ஹோம் சேலரி. ஓகேவா, ஸோ இந்த கால்குலேஷன்ஸ்க்கு வந்து இந்த கால்குலேஷன் எப்படி நடக்குது, நம்ம மேனுவலாக போட்டு கால்குலேட் பண்ணி நம்ம அரைவ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு பதிலாக சிஸ்டமே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் காமிச்சிடும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எலிமெண்ட்ஸுன்ற கான்செப்ட். ஸோ எலிமெண்ட்டை நம்ம சிஸ்டமில் கிரியேட் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ சேம் செட்டிங்ஸ் அண்ட் ஆக்ஷனில் போய்ட்டு ஃபங்க்ஷன் அங்கே இருக்கும்.
ஹலோ ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ஆ ஸோ வந்து இதே சேம் ஏரியா தான், இதில் போயிட்டு எலிமெண்ட்ஸ் நீ சர்ச் பண்ணு. இப்போ எலிமெண்ட்ஸ்னால் நான் சொன்னாலும் உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் நான் தெரியும். வெறும் எலிமெண்ட்ஸ் மட்டும் சர்ச் பண்ண மேனேஜ் எலிமெண்ட்ஸ் கிடையாது. ஆ வெறும் வெறும் எலிமெண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். ஓகே ஓகேவா, ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஸோ மேனேஜ் எலிமெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா, எலிமெண்ட்ஸ் ஜஸ்ட் எலிமெண்ட்ஸ் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் அந்த ரிசல்ட்டில் வந்து, ரிசல்ட்டில் வந்து இப்படி காமிக்கும். ஓகேவா, இதில் போய் இதில் போயிட்டு நீங்கள் சும்மா ஒரு ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஒரு சர்ச் பண்ணி பாருங்கள், பேசிக்கு என் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அமெரிக்காவுக்கு யூஎஸ்னு யூஸ் பண்ணிக்கணும். யூஎஸ்னு டைப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்டிஜின் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி யூன்னு டைப் பண்ணிவிட்டு அப்படி கீழே டவுன் வாங்க, டவுன் வந்தீங்கன்னா யூஎஸ்னு காமிக்கும். யூஎஸ் யூஎஸ் லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப், ஓகே இப்படி காமிக்கும். ஓகேவா, இது யூஎஸோட எலிமெண்ட் அப்படி காமிக்கிறதுக்காக. ஸோ இப்படி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், பிகாஸ் இதெல்லாம் நிறைய பேக்கெட் பண்ணியிருப்பாங்க சொன்னால உங்களுக்கு டெஸ்டிங் என்வரன்மெண்ட்டு. ஸோ டெஸ்டிங்னால இது ரெஃப்ரெஷ் ஆகாது, இது வந்து நீங்கள் டெமோ சைட்டு இது மாதிரி வெளியில் ஒரு டெமோ சைட்லாம் கிடைக்கும், அதெல்லாம் வாங்கி டெலிட் பண்ணி விட்ருவாங்க இதெல்லாம். ஸோ என்ன ஆகணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் நமக்கே தெரியாமல் போயிடும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி இருக்கிறது, இப்போ வந்து யாரோ கிரியேட் பண்ணிருக்காங்க ஓஎஸ் சிஸ்டம் யாரும் கிரியேட் பண்ணிருக்காங்க வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். நீ கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆச்சா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னால உங்களுக்கு பேசிக் சேலரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஏர்னிங்ஸ். ஸோ ஏர்னிங்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஏர்னிங்ஸ்னா என்னென்னு, ஏர்னிங்ஸ்ன்றது இந்த பார்ட். ஓகேவா தங்கராஜ், சொல்லுங்க ப்ரோ. டவுட்டாக இருந்துச்சா கேளுங்க, நினச்சிட்டு எனக்கு ஃப்ரீலியா உங்களுக்கு. இல்லை ப்ரோ, ஒரே நிமிஷம் பேக் போங்க ப்ரோ, அந்த ஸ்க்ரீன் போங்க. அதுக்குள்ளே இன்னொரு கால் வேறு வந்துச்சு போட்டுக்கணும். ஓ சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ நீங்கள் டைம் எடுத்து கேட்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ உங்களுக்கு புரியலா கூட நீங்கள் திருப்பி திருப்பி வீடியோ பாருங்கள், இல்லை எனக்கு பின் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். உங்களுக்கு பொறுமையாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு பேஸே தெரியாது. ஓகேவா, உங்களுக்கு பேஸே தெரியாதவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் பேர் ஒன்று கேட்டால் யாருக்குமே தெரியாது. இப்போ எனக்கே வந்து ஒரு டாட் நெட்டோ ஜாவோ கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் நான். இந்த மாதிரி தான் இதுவும் இப்போ பேசிக் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ நான் உள்ளே இன்டெப்த்தாக போகல, இன்டெப்த்தாக போனால் உங்களுக்கு சுத்தமாக கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் நம்ம உள்ளே போகும்போது நம்ம பேரோல் மாடியூல் ஒர்க் பண்ணலேன்னு தான் சொல்ல போகிறேன் ப்ரோ. இல்லை பேரோலில் வந்து நான் ஒர்க் பண்ணலைங்க, ஃபுல்லாக ஒர்க் பண்ணலை. ஸோ எனக்கு எலிமெண்ட்ஸ் கிரியேஷன் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க டாஸ்க்கு. நான் ஃபுல் டாஸ்க் எனக்கு ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் நான் பண்ணது கிடையாது, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு சொல்லணும். ஓகேவா, நான் இல்லைங்க நான் எல்லாமே நான் தாங்க பண்ணேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவன் 100 கொஸ்டின் கேட்பான். இப்போ நம்ம மற்றதெல்லாம் வந்து இப்போ குளோபரேச்சரே எடுத்துக்கிட்டாலும் அதுலலாம் நிறையா டேர்ம்ஸ் இருக்குது ப்ரோ, அதெல்லாம் நம்ம எப்படி இப்போ படிக்கிறது? அதுக்கு நான் உங்களுக்கு தரேன், அது நான் லாஸ்ட் இப்போயே நீங்கள் கேட்காதீங்க, அது லாஸ்ட் நாளில் உங்களுக்கு அதோட டெஃபினேஷனோட உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க அவ்வளோதான். ஓகே, அதை நான் ஹெல்ப் பண்ணி தரேன் உங்களுக்கு, ஃபாலோ பண்ணி என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸு, என்னென்ன ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ என்னென்ன டெஃபினேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகேவா, நீங்கள் ஸ்கூல் இது மாதிரி படிங்க ஒரு, ஆனால் நீங்கள் வந்து எப்பயுமே நான் இப்பயும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் படித்து முடிச்சு ஒரு 3 மாதம் நீங்கள் வந்து இதில் வந்து சும்மா சும்மா பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இந்த இன்ஸ்டன்ஸில் இன்ஸ்டன்ஸை நீங்கள் பண்ணாமல் இன்ஸ்டன்ஸ் ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் மட்டும் படிச்சுட்டு தான் இன்டர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் நேவிகேஷனாக மறந்துடும். இந்த இந்த சாஃப்ட்வேரில் எப்பயுமே நம்ம டச் இருந்துகிட்டே இருக்கணும். நான் சொல்லுங்க, புரியுதா? புரியுது. மேனேஜ் லொகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே மறந்துடுவோம். மறந்துடுவோம் இல்லை, அது நம்மளுக்கு நேவிகேஷன் மறந்துடும். நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து இப்போ நீங்கள் 1 மந்த்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் மந்த்து வேணாங்க நான் படித்து முடிச்சிட்டாங்க இந்த சாஃப்ட்வேருக்கு வேணாங்க இல்லை வேணான்னு விட்டுட்டிங்கன்னா அது நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. ஓகே, அந்த மட்டும் பண்ணுறாதீங்க. எப்பயுமே 6 மந்த்து கூட ஆகலாம் ஜாப்பு நம்ம சர்ச் பண்ணுறோம், பொறுமையாகவே போவோம். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ ஜாப் இல்லாமல் கிடையாது. ஓகேவா, அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இதை பொறுமையாக நீங்கள் இந்த இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னென்ன சொல்லி கொடுத்தனோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ஸை மட்டும் எப்பயும் விட்டுறாதீங்க, இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எப்பயுமே கையில் வச்சுட்டே இருக்கணும். இன்ஸ்டன்ஸ் இல்லைன்னா உங்களால் இன்டர்வியூவில் சில கொஸ்டின் கேட்பான், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டன்ஸில் போய் பார்க்கலாம், அது எங்கே போய் பார்க்கணும் இல்லை என்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ அதனால் இன்ஸ்டன்ஸ் இல்லாமல் நம்ம படிக்கிறது வேஸ்ட்டு.
ஸோ இன்ஸ்டன்ஸ் எப்பயுமே நம்ம கையில் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு மாச்சும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம கூட தேவை. ஸோ வந்து சரி, இப்போ எனக்கு டவுட் இருக்கா உங்களுக்கு, இதில் எனக்கு டவுட் இருக்கா? இல்லை இல்லை, இதில் எதுவும் இல்லை. ஓகே, ஏன் இன்றைக்கி கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியான மாதிரி இருக்கும் உங்களுக்கு? சூப்பர் தான். இல்லை ப்ரோ, கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். காலையிலேருந்து நிறைய வேலை இருந்துச்சுங்களா? ஓ, ஆஃபீஸ் வேலையா? ஆமாம் ப்ரோ. அப்படியா, சரி சரி, சொல்லியிருந்தா நைட்டே கனெக்ட் பண்ணிக்கலாம் போலியா? நான் அவங்க நைட்டு வருவாங்கன்னு நினச்சேன், கட் என்ன உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், காலைல சொன்னேன், கனெக்ட் பண்ண முடியல, அப்புறம் மதியானம் ஆயிடுச்சு. சரி, இப்பயும் கனெக்ட் ஆகலன்னா நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆயிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் உடனே ஈவினிங்னா நான் எப்போ இருந்தாலும் முடிஞ்சிடும், 6 மணிக்கு மேலே ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். இல்லை, எனக்கு வந்து நேற்று உண்மையாகவே ஒரு கால் வந்துச்சு, எனக்கு அந்த காலில் நான் ஜாயின் பண்ணியாகணும். ஸோ அதான் ஒரு 9 o'clock எனக்கு நான் ஃப்ரீ ஆகிட்டேன். ஸோ அவர் அவங்க கேட்டதுக்கு அவங்க உடம்பு சரியில்லைன்ட்டாங்க. சரி, அவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், கடைசியில் அவங்க உடம்பு சரியில்லை, ரெக்கார்டிங் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். இல்லை இன்னைக்கு விட்டுருந்தா இன்னைக்கு நம்ம கிட்டே. ஸோ நான் இன்னைக்கு நான் ஃபுல்லாக போகல, நான் ஜஸ்ட் இது மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இது மட்டும் சொல்கிறேன், ஈவினிங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, ஈவினிங் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கும் ஒர்க்கு போகல, அந்த ஒர்க்கு நடுவில் நம்ம ஒர்க் பண்ணி, எனக்கு இப்போ எனக்கு வந்து இந்த டைமில் கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், கனெக்ட் பண்ணுறேன். ஈவினிங்கே எனக்கு பிரச்சனை இல்லை தான், பட் சில நேரத்தில் கால் வந்துச்சுன்னா எனக்கு கனெக்ட் பண்ண முடியாது, 9 மணி ஆயிரும். சரி, இனிமேல் பிரச்சனை இல்லை, 9 மணி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், 9 மணி கூட பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அது பிரச்சனை இல்லை. ஓகே, நான் முன்னாடியே சொல்லிடுவேன் எப்போ இருந்தாலும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஃப்ளோ மட்டும் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்கன்றீங்க, நான் ஃபுல்லாக போகல. ஸோ வந்து ஸோ நம்ம ஒரு காமன் கேரி பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் ஏர்னிங்ஸ். ஸ்டாண்டர்ட் ஏர்னிங்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஏர்னிங்ஸ், சேலரி ஏர்னிங்ஸ்ன்றது வந்து எம்ப்ளாய்க்கு, எம்ப்ளாயர் வந்து கம்பெனி வந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு பே பண்ணுறது தான் ஏர்னிங்ஸ். ஓகேவா? டிடெக்ஷன்ன்றது வந்து ஒரு கம்பெனி வந்து எம்ப்ளாய்கிட்ட வந்து டிடெக்ட் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸி தான். ஸோ ரெக்கரிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து இந்த பேசிக் சேலரின்றது வந்து ரெக்கரிங்னா எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும், மாறவே மாறாது. ஸோ இந்த பேசிக் உங்கள் பேஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா, 10 மாதம் பேஸ்லிப் பார்த்தீங்கன்னாலும் பேசிக் சேலரி இருக்கும். ஆமாம். ஓகேவா? அது வந்து இந்த மாதம் மட்டும் இருக்கும், அடுத்த மாதம் மட்டும் இருக்காது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ரெக்கரிங்னா எப்பயுமே இருக்கும், பர்மனண்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. எம்ப்ளாய்மெண்ட் லெவல் நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் தெரியுமா, அசைன்மெண்ட் லெவலில் தான் பே பண்ணுவாங்க சேலரின்னு. ஸோ அது ஜஸ்ட் அசைன்மெண்ட் லெவல், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் ஸோ ஜஸ்ட் இதுதான் இருக்கும், இந்த வியூ எப்படி இருக்குது, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ என்னென்ன இருக்குது, ரெக்கரிங்கா, ஸோ ஸ்டாண்டர்ட் ஏர்னிங்ஸா, டிடக்ஷன்ஸான் இருக்கும். ஸோ இதுதான் இதோட பேசிக் செட்டப். ஸோ இதில் இருக்க ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வந்து நம்ம போக பார்ப்போம். ஏன்னா இதில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், அது உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது. ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ்னால் எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எலிமெண்ட்ஸ், இந்த எலிமெண்ட்ஸ் வந்து எங்கே போய் லிங்க் பண்ணுவோம்னு சொல்கிறேன் சார். அதாவது நிறுத்திக்கிறேன் நான், நம்ம பக்கம் பார்ப்போம். ஓகேவா? எலிமெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோமா ப்ரோ? எலிமெண்ட்ஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணுவோம். அதை தான் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதை தானே நம்ம பார்த்தோம். ஆமாம், நான் ஒன்றும் கிரியேட் பண்ணி காமிக்கல உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த எலிமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்கள்ட்ட காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, எதில் போய் பார்ப்போம் எம்ப்ளாயோட இதை? பர்சன் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ணனாவும் இருக்கா நேற்று முன்னாடி? ராம், ராமராஜா. டெஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுமா, அது கேட்குறீங்களா? இல்லை நான் கிரியேட் பண்ணதா, இல்லை ஏதோ நம்ம ஏதோ நம்ம கிரியேட் பண்ணலாம். ராமராஜன் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் ராமராஜன் இங்கே இருக்கா? இந்த எம்ப்ளாய் உள்ள நான் போகிறேன். ஓகேவா? ஸோ ரைட் சைடில் வந்து நான் உங்களுக்கு தெரியும், ரைட் சைடில் என்ன இருக்குன்னு சொன்னால எந்தெந்த மாடியிலோ அந்த மாடிக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷனல் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் பேரோல் வந்துட்டேன். ஓகேவா? பேரோல், பேரோலில் வந்திருக்கேன். பேரோலில் எலிமெண்ட், எல்லா மாடியிலுமே அப்போ குளோபல் எச்ஆரை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஏன் ப்ரோ? ஆமாம் ஆமாம், மற்ற மாடியில் எல்லாம் எல்லா மாடியிலுமே குளோபல் எச்ஆரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஆல்ரெடி ஆல்ரெடி கிரியேட் ஆகி நம்ம கிரியேட் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா இது வந்து நம்ம கிரியேட் பண்ணுறப்ப நான் ஆட் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் இப்போ புதுசாக ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறேன். இங்கே கிளிக் ப்ளஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணுறேன். இங்கே நான் போய் எலிமெண்ட் நேம் சர்ச் பண்ணுறேன்.
நான் கிரியேட் பண்ணியிருந்தா அதை நான் சர்ச் பண்ணலாம். நான் கிரியேட் பண்ணலை. ஸோ நம்ம ஒரு ஆடியோ ஒன்று பார்த்தோம்ல இங்கே, அதை ட்ரை பண்ணிப்போம். ஓகே, ஸோ நம்ம ஒரு புதுசாக எலிமெண்ட் கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேவா? எலிமெண்ட் மட்டும் கிரியேட் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கடந்துடும். ஸோ எலிமெண்ட் உங்களுக்கு கோர் ஹெச்ஆர் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் இல்லை? ஆமாம் ப்ரோ, கோர் ஹெச்ஆர் ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ நான் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன், அந்த டிரான்சாக்ஷனுக்காக தான் வெயிட்டிங்கு. ஓகே ஓகே ஓகே. அதை நம்ம உள்ளுக்குள்ள நிறைய இது வந்து நம்ம எம்டிஎம்டியே விடுறோம்ல, அதெல்லாம் நம்ம இது ஃபில் பண்ணவே வேண்டியது இல்லையா? அதெல்லாம் எண்டியூசர் தான், எண்டியூசர் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 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 ஃபீல்டு கிரியேட் பண்ண எது முக்கியமானது, ஸ்டார் கோட் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் அதுதான் முக்கியமான. ஆ, அதெல்லாம் மற்ற ஃபீல்டெலாம் வந்து கிளைண்ட் ஷேர் பண்ணி தானே கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஒரு டேட்டாவும் இல்லை, நம்ம அதை கிரியேட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு ஃபார்மில் வந்து இன்ஃபர்மேஷன் இல்லாத தேவையில்லாத இன்ஃபர்மேஷனும் தேவையில்ல, அது மாதிரி தான். நீங்கள் ப்ளஸ் ஐக்கனே வரலையா? இல்லை அப்ளையாக வந்துச்சு, இப்போ தான் வரல. அமெரிக்கால இருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இது ஒரு ஏர்னிங்ஸ், ஸ்டாண்டர்டான ஏர்னிங்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் நான் கேட் பண்ணுறேன் கண்டினியூ. ஒரு வெளிநாடு போகிற ஐடியாலாம் இருக்கா? கிடைச்சா போயிடும் ப்ரோ. எஸ் எஸ், நான் துபாய். நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஆரக்கிள் எச்சியம் வந்து ஹலோ என்னன்னு செலக்ட் ஆயிட்டாரா? ஆ, செலக்ட் ஆயிட்டாரு. ஆ, அவர் துபாய் கேண்டிடேட்டே தான். அவர் துபாய் அந்த மாதிரி எடுத்துருவாங்க, அந்த மாதிரி எடுத்துருவாங்க. ஸோ துபாய்னா மோஸ்ட்லி எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், இங்கேருந்து அவங்க ரீலொகேட் ஆகி போகிறாங்க அப்படின்னா கூட ஒத்துக்கிறாங்க. ஆ, அவங்களா தான் போய்க்கணும், கம்பெனி எதுவும் ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. ஓ, இங்கே இருந்துச்சு, இந்தியாவில் இருந்து. ஓ, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ரூல்ஸுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அமௌண்ட்னா ஃப்ளாட்டாக ஒரு அமௌண்ட்டு. ஓகேவா? இல்லைன்னா பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை பர்சன்டேஜ் ஆஃப் ஏர்னிங்ஸு அப்படின்னா அந்த பர்சன்டேஜோட இது கொடுக்கணும் இன்புட்டு. ஸோ இல்லைன்னா ஒரு ஃப்ளாட் அமௌண்ட்டு, ஃப்ளாட்டாக ஒரு அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான செலெக்ஷன் ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறது தான், அவ்வளோதான். ஸோ இது வந்து எப்படி பே பண்ணணும்? ஸோ பேமெண்ட் டெய்லியா இல்லை வந்து அவர்லியா மந்த்லி வளரும். ஸோ கேலண்டர் மந்த் தான் மோஸ்ட்லி நம்ம பே பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் ரேட்டு, ஸ்டாண்டர்டான ரேட்டில் தான் பே பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து யூனிட் ஆஃப் மென்ஷன் ஸ்டாண்டர்டான ஸ்கீம், ஸ்டாண்டர்ட் ரேட்னா ஸ்டாண்டர்டான ரேட்டு. இதில் வந்து ப்ரோரேஷன் ப்ரோரேட் பண்ணுறதா? ஸோ இதெல்லாம் வேறு ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன், தனி கான்செப்ட் இருக்கும். ஸோ ஓவர் டைம் ரூல்ஸு இதெல்லாம் மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக நோ தான் இருக்கும், ஏன்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டமில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஏன் நம்மளுக்கு வரல தெரியுமா? அந்த ஏர்னிங்ஸ் நம்ம தப்பு பண்ணிட்டோம். நான் வச்சு பாருங்க,
நம்ம கிரியேட் பண்ண எம்ப்ளாய் இந்தியா எம்ப்ளாய். ஆமாம் ப்ரோ, பட் நம்ம செலக்ட் பண்ண யூஎஸ். ம், ஸோ அது வராது இல்லை. ஸோ அப்போ இந்தியா எம்ப்ளாய்க்கு, ஸோ யூஎஸ், ஸோ இந்தியா எம்ப்ளாய் அரைச்சிருக்காங்கன்னா பார்க்கணும். ஸோ யூஎஸ் எம்ப்ளாய் அரைச்சுன்னா எடுக்கணும் பார்ப்போம். நியூயார்க் தான போட்டிருக்கோம். ஆமாம் ப்ரோ. ஸோ நான் இப்போ இது கிரியேட் பண்ணது எதிர்ப்பு ஆயிடுச்சா? இல்லை என்டிட்டி நம்ம இந்தியா பேசிஸ்லையும் கிரியேட் பண்ணலாம் தானே ப்ரோ? ஆ, கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம எங்கேயோ பார்த்தோம் நினைக்கிறோம். ஒன்று இதை பார்த்தோம்ல, அது பார்க்கலாம் தான் பார்ப்போம். பே வேல்யூன்னு இருக்குல்ல, இந்த பே வேல்யூனா இது வந்து பேமெண்ட். ஸோ இந்த இந்த அமௌண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா எரர் காமிக்கணுமா, இல்லை வார்னிங் காமிக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு ஜெஸ்டர் செட்டப். ஓகேவா? அது எதுவுமே இங்க மேனேஜரி போடவே இல்லையில.
அதாவது அது ஃபுல்லாக இது கிரியேட் ஆகும், கிரியேட் ஆகப்பே ஏதோ பிரச்சனையோடு கேட்டாச்சு இந்த எலிமெண்ட்டு. ஸோ இங்கே வந்து பேசிக் ஒன்று பார்த்தோம்னா கிரியேட் ஆச்சு, பட் சம் எரர் ஒன்று கிரியேட் ஆயிருக்குது. Matching records found just where the additional category will go to number of records.
ஸோ வந்து இங்கே கிரியேட் பண்ணுற எலிமெண்ட் கிரியேட் பண்ணுறோம்ல தம்பாஸ். ஸோ இது வந்து இங்கே வந்து நம்மளுக்கு சர்ச்சில் வரும். ஸோ இது வரல என்னென்ன பார்த்து சொல்கிறோம் உங்களுக்கு. ஆக்சுவலி என்ன இந்த எலிமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே போய் ஆட் பண்ணுவோம். ஸோ என்ன எலிஜிபிலிட்டி பண்ணிருப்போம் யூஎஸில் தான். ஸோ இந்த எம்ப்ளாய் யூஎஸ்ன்னு பார்க்கணும். ஸோ இந்த எம்ப்ளாயி இஸ் கம்மிங் டு அண்டர் தி யூஎஸ் எம்ப்ளாயினா அந்த எல்டிஜி இங்கே வந்துடும். ஸோ அதோட எலிமெண்ட் இங்கே வந்துடும். ஸோ நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சர்ச் பண்ணி எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எம்ப்ளாயி யூஎஸ் பிசிஎஸ் இங்கே தான் போட்டிருக்கு. ஆக்சுவலி ரெக்கார்டு இங்கே இங்கே வரணும். ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துருக்கு என்னென்னு பார்க்கணும். ஹையர் டேட் சம்திங் ஓகே ஹையர் டேட்ஸ் 1100 இட்ஸ் ராங் தப்பு. ஓ இந்தியா டிகிரி டிகிரி போட்டுருக்கு. ஸோ அந்த எம்ப்ளாய் நான் பார்த்துருப்பேன். ஸோ இது மாதிரி தான் நம்மளே ஒரு அனலைஸ் பண்ணி தான் இருக்கணும். இந்த எம்ப்ளாயிஸ்லாம் நம்மகிட்ட ரெக்கார்ட் இருக்கு. இது இது ஒரு டெஸ்டிங் என்வரன்மெண்ட்டு. யார் என்ன கேட்குறாங்க நமக்கு தெரியாது. ஸோ நம்ம உள்ளே போய் தான் பார்க்கணும். முடியாது ஸ்டார்ட் எஃபெக்டிவ் ஸோ and there is to the thing now that is சரி இது என்னென்னு பார்க்குறேன். டைம் வேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ வந்து இங்கே நம்ம சர்ச் பண்ணிவிட்டு ஸோ எலிமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ணோன்னா இங்கே நம்ம சர்ச் பண்ணி இங்கே ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு என்ன என்ட்ரியோ சப்போஸ் இந்த எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறோம். ஒரு இப்போ எடிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெல்த் டிடக்ஷன் ஹெல்த் அகைன் தி சேல்ஸ் டிடக்ஷன் ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். இங்கே பென்சில் டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ என்ன என்ட்ரி கொடுத்துக்கலாம் இருக்கும்
ஸோ இது வந்து ரெக்கார்டிங் அலைன்மெண்ட்டு. ஸோ வந்து ஸோ இங்கே அமௌண்ட்டு, ஸோ அமௌண்ட்டு வந்து அது ரெக்கார்டிங் அலைன்மெண்ட்டு. ஸோ அது என்ட்ரி எலிமெண்ட் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஏர்னிங்ஸு இதை யாரும் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஜூலி ரயில்வே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நான் கிரியேட் பண்ணிட்டு இந்த இதே மாதிரி தான் நம்மளது இங்கே காமிக்கும். இங்கே ராம்ராஜன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இங்கே காமிக்கும். இது நான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் இது கண்டிப்பாக காமிக்கிறேன், நெக்ஸ்ட் நாளைக்குள்ளே இதை காமிச்சிடறேன் அப்படின்னு. ஓகே, வேறு இல்லைனா வேறு இன்சூரன்ஸில் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ட்ரி கொடுக்குறேன் ஒரு $100. ஸோ நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன்னா, சப்மிட் பண்ணுறேன்னா இந்த அமௌண்ட் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் எனக்கு. இங்கே ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன், இங்கே காமிக்குதா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இது தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு எலிமெண்ட்ரி என்ட்ரிஸும் ஒவ்வொன்றும் தனியாக பேசிக்ஸ் ஹெச்ஆர்ஏ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணணும். ஆமாம் ஆமாம், எலிமெண்ட். ஸோ அதான் எலிமெண்ட் கிரியேஷன் ஒரு சிம்பிள் டாஸ்க் கிடையாது. இப்போ இதை நான் சின்னதாக ஒரு சாம்பிள், அதாவது இது 0.05% மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்பனன்ட் இருக்குது, அது போகும். அது வந்து 500, மோர் தென் 500 காம்பனன்ஸ் கூட போகும். ஸோ பேஸ்ட் அப்பான் அந்த இதை பொறுத்து, ஏன்னா ஒரு ஒரு கம்பெனிலும் பட் நம்ம என்னென்ன எலிமெண்ட் வந்து பேஸ்டப்பில் வரணும்னு நம்ம தான் முடிவு பண்ணுவோம். ஆமாம் ஆமாம், நம்மன்றது கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆ, கிரியேட் பண்ணிட்டு இங்கே ஆட் பண்ணுவோம் எலிமெண்ட் என்ட்ரியில் போய் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த எலிமெண்ட் இது வந்து டிரான்சாக்ஷன் லெவல். ஸோ இது எப்படி நான் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த எலிமெண்ட்ன்றது வந்து எது கிரியேட் பண்ணுறோம், அது எதனால் எங்கே போய் அது லிங்க் ஆகி எங்கே ஒர்க் ஆகுது, இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சா? ஸோ வந்து ஒரு எலிமெண்ட், இப்போ எலிமெண்ட்றது என்ன, அது எலிமெண்ட்னா இதுதான் எலிமெண்ட்றது ஒரு ஒரு பேர்ட்டு. ஸோ அந்த எலிமெண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை வந்து நான் எதுக்கு நான் எலிமெண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஐ வாண்ட் டு அட்டாச் தி எலிமெண்ட் டு தி எம்ப்ளாயி. ஸோ ஓஏ அட்டாச் த எலிமெண்ட் டு தி எம்ப்ளாயி, ஐ வாண்ட் டு ப்ராசஸ் த சேலரி. ஸோ ஹவு கேன் ஐ ப்ராசஸ் த சேலரி பை யூசிங் தி தி ஸ்டெப்ஸ். ஸோ ஐ நீட் டு சேலரி ப்ராசஸ். ஸோ ஐ நீட் டு ப்ராசஸ் த சேலரி. ஸோ அந்த ஸ்டெப்ஸில் நான் கம்மிங் ஸ்டெப்ஸில் பார்ப்போம். ஸோ நான் வந்து ஒரு எலிமெண்ட் இருந்தால் தானே நான் சேலரி ப்ராசஸ் பண்ண முடியும். எலிமெண்ட் இல்லாமல் நான் ப்ராசஸ் பண்ணுறது வேஸ்ட் தானே. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சேலரி ப்ராசஸ் மெத்தட். இந்த சேலரியோட ப்ராசஸ் மெத்தட் வந்து எங்கே நடக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் கம்மிங் டு ஹியர், இங்கே வந்தீங்கன்னா பேரோன் இருக்கும், இங்கே பேரோன் இருக்கா, இதில் போனீங்கன்னா இங்கே வந்து குவிக் பே பேமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். குவிக் பே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எம்ப்ளாய்க்கு நான் ஐ வாண்ட் டு ப்ராசஸ் த சேலரி. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எம்ப்ளாயோட இது வரும், நேம்ஸு. ஐ கேன் சர்ச் அஸ் நேம் ஆர் ஐ கேன் சர்ச் பை எம்ப்ளாய் கோட். ஸோ நான் இப்போ யாரோ ஜான்னு கிளிக் பண்ணிட்டோம், நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன். 10 ஓகே, இது வந்து என்னோட பர்சன்ட் டெஸ்ட். எவ்வளோ பேர் இருக்காங்க, எதுவும் செலக்ட் ஆயிடுச்சு. ஹெல்த் டிரெக்ஷன், ஸோ இவருக்கு வந்து ஒரு ஹெல்த் டிரெக்ஷன் மட்டும் இருக்குது. இது வேணாம், இந்த இது வேணாம். ஓகே, இவருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, பேசிக்கில் ஒரு அமௌண்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிரிங்ஸில் டிரெக்ஷனில் டிரெக்ஷன் வாலண்டரி டிரெக்ஷனாக ஒரு ஃபார்மை செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன டிரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டிரெக்ஷன். ஸோ நம்ம இப்போ இங்கே போயிட்டு நான் வந்து என்ன பண்ணணும், சப்மிட் கொடுத்தேன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் ஃபில் பண்ணணும். வந்து இது வரும். ஸோ என்ன பேரியட்னு காமிக்கும், என்ன பீரியட்னு காமிக்கும், எந்த மந்த்து பீரியட்னு.
ஸோ வந்து இந்த மந்த்லி பீரியடிங் வந்துச்சு வச்சுக்கலாம், இந்த இது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பீரியட்ஸ், எந்த பீரியடுக்கு இந்த இந்த இதை ப்ராசஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ 2012க்கா, 22க்கா, 23க்கா, ஸோ வி கேன் செலக்ட். ஸோ எந்த பீரியடுக்கு நம்ம போய் ப்ராசஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த மந்த்லேருந்து எந்த மந்த்துக்கு? எஸ் எஸ் எஸ், எந்த மந்த்துக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது டெமோ சைட்னால உங்களுக்கு அந்த அப்டேட்டெல்லாம் இருக்காது, 2020 சில ரெக்கார்ட்ஸ்லாம் அங்கே இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே நான் செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு எப்போ இது ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை முடிச்சுட்டு ஒன் சப்மிட் கொடுத்தனா இட்ஸ் வென் டு ப்ராசஸிங், புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும். என்ன ப்ராசஸ்? இது வந்து சேலரி ப்ராசஸ். ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஏதோ இங்கே ஏதோ எரர் இருக்கு. ஸோ எரர்னா எரர்னு காமிக்கும் என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு குயிக் பேமெண்ட்டும் ப்ராசஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆயிருக்குன்னு போய் பார்ப்போம். ஸோ அது எலிமெண்ட் என்ட்ரியில் போனீங்கன்னா இங்கே எலிமெண்ட் என்ட்ரின்ஸ் இருக்கு பாருங்க, இதில் போய் எம்ப்ளாயை போடுவோம். மோஸ்ட்லி வந்துடும் அது, இப்போ டைம் எடுத்துக்கோ. இல்லைன்னா இப்போ போய் சர்ச் பண்ணி போகணும். ஸோ இது உள்ள போனோம்னா, ஸோ இதோட பிரேக்கப்ஸ், ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு, ஓகேவா, இந்த எம்ப்ளாய்க்கு இதோட பிரேக்கப்ஸ், அவருடைய பிரேக்கப்ஸ் என்ன இருக்குது? ஸோ வந்து இதோட அமௌண்ட் 100 ருபீஸு இந்த மாதிரி, புரியுதா? ஸோ இந்த பிரேக்கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக கால் அவுட் ஆயிடும், ஓகேவா? எப்படி கலெக்ட் ஆகும்னா, இது ஆல்ரெடி நம்ம இந்த இந்த இது வந்து ஆல்ரெடி மாஸ்டர் டேட்டில் இருக்கும். இங்கே எலிமெண்ட் இருக்கு, இங்கே ஆட் பண்ணுறோம்ல, எலிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஒரு எம்ப்ளாயி லெவலில் ஆட் பண்ணுறோமா, ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த டேட்டாலாம் ஃப்ளோ இங்கே வரும், புரியுதா? புரியல. அது பேர் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு நிமிஷம், நான் இங்கே ஒரு எம்ப்ளாய் ஆட் பண்ணுறேன்னா, இங்கே இப்போ இந்த எம்ப்ளாய் எடுத்துக்கோங்க, மைக் எம்ப்ளாயினா உள்ள போறேன். ஓகே, போயிட்டு எலிமெண்ட் என்ட்ரி பத்திலாம் உள்ள போறேன். இந்த எம்ப்ளாயோட இந்த எம்ப்ளாய் சாம்பிள் ஐடியா வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த எம்ப்ளாய் கொஞ்சம் எரர் வராமல் இருக்கு, ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இன்புட்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஒரு ஒரு காம்போனன்ட், ஒரு ஒரு எலிமெண்ட். அப்போனால இங்கே இருக்கு ஹெட்டு, நம்ம இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. இதே எலிமெண்ட்ஸ் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஓகேவா? இது நான் அண்ணா நகரில் கிளாஸ் எடுத்தப்ப திங்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ அதில் அந்த அதெல்லாம் டிலீட் ஆகாமல் என்ன இருக்கு, ரெக்கார்ட் டிலீட் ஆகாமல் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு எலிமெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ அந்த எலிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட பிரேக்கப்ஸ்லாம் வரும். ஸோ இந்த பிரேக்கப்ஸ் எப்படி வருது பாருங்க. பிரேக்கப்ஸ் நம்ம நம்மளே தான் ப்ரோ அதை செட் பண்ணோம், 100, 200 அப்படியே செட் பண்ணி காமிச்சிங்களே. ஆமாம், இதை நம்மளே செட் பண்ணிக்கலாம்,
இது நம்ம செட் பண்ணுறது. ஆனால் இங்கே உங்களுக்கு பேரோல் ப்ராசஸ் ஆகி வரப்போ ரிசல்ட் மாறும். எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு ஃபிக்ஸரான இதெல்லாம் இருக்குது, எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஓகேவா? இதில் டிடக்ஷன்ஸ்லாம் இங்கே இருந்திருக்காது, பாருங்கள் டிடக்ஷன்ஸ் இதெல்லாம் இங்கே இல்லை. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, சிஸ்டமில் வந்து நம்ம இங்கே இங்கே சப்போஸ் ஒரு ரூல் செட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி இந்த அமௌண்ட்டு கேப்சர் ஆகி வந்துடும். ஓகே ஓகே, ரூல் செட் பண்ணியிருக்கணும். ரூல் செட் பண்ணிட்டா மட்டும்தான் ரிசல்ட் வரும். இப்போ எதுவுமே செட் பண்ணாதனால உங்களுக்கு இங்கே இங்கே அவுட்புட் வரல. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ பேர் ஓலுங்கிறது நம்ம மொத்தமாக ஒரு சிடிசி வந்து நம்ம உள்ளே என்ட்ரி பண்ணிடுவோம், ஒரு எம்ப்ளாய்க்கு இவ்வளோ சிடிசி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ எம்ப்ளாயோட மாதிரி அதுவே கால்குலேட் பண்ணிடுது. அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய்ட்டு இங்கே கால் பண்ண தேவையில்லை. இங்கே கால் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ. ஸோ இதெல்லாம் நீங்கள் சிஸ்டமில் போய் கால் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி நீங்கள் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவருக்கு எல்லோ பே இருந்துச்சுன்னா அந்த எல்லோ பே மைனஸ் ஆகும். அது நான் எல்ஓபி ஃபுல்லாக வந்து அது அட்டெண்டன்ஸ் பேஸில் வந்துடும். ஆமாம் ஆமாம், அட்டெண்டன்ஸ் பேஸ்ன்றது வந்து அது அந்த மாடியில் சொல்கிறோம். எப்படி அதுவும் இது லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஸோ இவருக்கு இவருக்கு எல்ஓபி கிடையாது, அதனால தான் இவருக்கு ஃபுல் பேமெண்ட் நடந்துருக்கு. இவருக்கு எல்லோ பே இருந்துச்சுன்னா பேமெண்ட் வந்து இப்போ எல்லோ இவருக்கு என்ன இருக்கு எல்லோ பே இருக்கான்னு காமிக்கிறது. The absence records. So இவருக்கு வந்து absence இல்லை. absence-னா leave அர்த்தம், ஓகேவா? ஸோ இவருக்கு எந்த விதமான absence-ம் இல்லை. ஸோ நான் இங்கே leave add பண்ணிக்கிறேன். add பண்ணால் அது அப்ரூவலுக்கு போகும். ஸோ அது அப்ரூவலுக்கு இன்னொரு நான் ஒரு மேனேஜர் லெவலில் போய் நான் அப்ரூவ் பண்ணணும். ஸோ அது எண்ட்யூசரோட வேலை தான் ப்ரோ இது. ஆமாம், அதான் எண்ட்யூசர் கேப் டைப். நான் இருக்கும் வெக்கேஷன் ஆர் லைக் வெக்கேஷன் லீவ் போகிறேன். ஸோ நான் லீவ் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு எத்தனை நாள் லீவு? ஒரு ரெண்டு நாள் லீவு, ஓகேவா? நான் இப்போ ரெண்டு நாள் லீவுக்கு செலக்ட் பண்ணிட்டேன்னா 8 hours, ஓகேவா? 8 hours-னா ஒன் டே லீவ், சிங்கிள் டே, ஓகேவா? இந்த 8 hours-க்கான இந்த 8 hours-னா ஒன் டே, இதுக்கான சேலரி இங்கே கட் ஆகும். இங்கே காமிச்சல அந்த இதில் உங்களுக்கு எல்லாருமே கட் ஆகும். ஸோ அது எல்லாமே லிங்க் ஆகிருக்கும், ஒன்றுத்துக்கும் ஒன்று லிங்க், ஓகேவா? ஸோ பேரோல் இப்போ நீங்கள் மாஸ்டரான மாஸ்டராக ஒரு என்ட்ரி பண்ணிக்கிறீங்களா, அதுவும் அது சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த இது சேஞ்ச் ஆகாது. இந்த பாருங்க, இந்த இது சேஞ்ச் ஆகாது, ஆனால் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறப்ப சேஞ்ச் ஆகும். ஏன்னா அவனுக்கு எல்லோ பிரிப்பு, எல்லோ பிரிப்பு, புரியுதா? இங்கே வந்து இது மாஸ்டர் அமௌண்ட்டுப்பா. இது வந்து மாஸ்டர்னா இவருக்கு இதான் ஃபிக்ஸரான சேலரி, ஓகேவா? இதுதான் ஃபிக்ஸரான சேலரி, இது சேஞ்சே ஆகாது. ஸோ இன்க்ரிமெண்ட் வரைக்கும் இதான் ஒரு ஃபிக்ஸரான சேலரி, அது வரைக்கும் சேஞ்ச் ஆகாது. சப்போஸ் இவர் வந்து ஒரு நாள் லீவ் போட்டார், ஒரு 5 நாள் லீவ் போகிறோம்னா அந்த ஆப்ஷன்ஸ் ரெக்கார்டில் வந்துடும், லீவ் எத்தனை லீவ் போட்டிருக்காங்க. இந்த ரெக்கார்டோட இந்த லீவோட என்ட்ரி வந்து இங்கே பாஸ் ஆகும், எங்கே பேரோல்ல. ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்போ அப்போ வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம், பே ஸ்லிப்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா இங்கே வரும், பே ஸ்லிப்ஸ் இங்கே தான் இருக்கும். இந்த பே ஸ்லிப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு நம்ம பே ஸ்லிப் பார்க்கலாம். இருந்தால் பார்க்கலாம், இருந்தால் பார்க்க முடியாது. ஸோ நான் அதுக்கு நம்ம ரெக்கார்டில் எடுத்து வைக்கணும். ஸோ இதுக்காக டெஸ்டிங் ரெக்கார்ட் எடுத்து வச்சுருந்தா தான் நம்ம கரெக்டாக எடுக்க முடியும். நான் வேணால் டெஸ்டிங் ரெக்கார்ட் எடுத்து வைக்கிறேன், ஒரு பேஸ்லி பார்க்குறதுக்கு ஒரு ஐடி
ஸோ இந்த எலிமெண்ட் நான் எப்படி உள்ள என்ட்ரி பண்ணி நானே ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த எலிமெண்ட்டை உள்ள ஆட் பண்ணி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி காமிக்கிறேன் என்ன ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நீங்க இங்கே பாக்குறீங்களா, இதுதான் இந்த ஃப்ளோன்ற உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ஃப்ளோ. ஸோ இந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணணும், அந்த எலிமெண்ட்டை வந்து இங்கே போய் ஆட் பண்ணணும் சிஸ்டம்ல எம்ப்ளாய்க்கு. எலிமெண்ட் ஆட் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணால் அவுட் புட் வரும். ஆனால் சப்போஸ் அவருக்கு அட்டெண்டன்ஸில் டேஸில் லீவ் நாள் இருந்துச்சுன்னா, லீவ் அவர் லீவ் போட்டிருந்தாருனா, லீவ் அப்ரூவ் ஆகிருந்துச்சுன்னா அந்த லீவ் வந்து இங்கே மைனஸ் ஆகிடும். இந்த அமௌண்ட் வரும் அது ப்ராசஸ் ஆகும்போது மந்த்லி ப்ராசஸ் பண்ணுறப்ப கம்மி பண்ணிடுவாங்க. ஒண்ணுதான் சப்மிட் ஃப்ளோன் இருக்கா? ஆமாம். கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இது காமிக்கும். ஒரு 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 மந்த்லி, இப்போ நம்ம செமி மந்த்லி மந்த்லின்னு காமிக்கும். இப்போ மந்த் இப்போ யூஎஸ்க்கு பண்ணுறோம். இப்போ தெரியுதா? கால்குலேட் பேரோ, இதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த பேருக்கும் ப்ராசஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோமா ப்ரோ? இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். எதுவுமே நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். நம்ம கிரியேட் பண்ணுறது எல்லாமே எலிமெண்ட் என்ட்ரி தான். எலிமெண்ட் என்ட்ரி கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? உள்ளே போய் அட்டாச் பண்ணி செக் பண்ணுவோம். அவ்வளோதான். ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கிறோம் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறது, இந்த டேலி பண்ணுறதெல்லாம் நம்ம ஓகே கிடையாது. இதை இன்டர்வியூ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணீங்கன்னா கேட்க மாட்டாங்க. நீங்கள் எலிமெண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஸோ எலிமெண்ட்னான்றது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு புதுசாக கிரியேட் பண்ணுறது. எப்பயுமே ஒரு விஷயத்தை புதுசாக செய்கிறது தான் இம்ப்ளிமெண்டோட வேலை. ஆல்ரெடி இன்டியூசர் பண்ணுற வேலையை நம்ம பண்ண மாட்டோம். இதா இப்போ ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் ரெக்கார்ட் இருக்குது. ஒரு ஆப்ஷன்ஸ் ரெக்கார்டில் வந்து லீவ் என்ட்ரி பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. இந்த லீவை கிரியேட் பண்ணுறது தான் நம்ம வேலை. புரியுதா உங்களுக்கு? இந்த லீவை கிரியேட் பண்றதா நம்ம வேலை. இந்த ஆப்ஷன்ஸ் டைப்ல கீழ ஸ்க்ரோல் டவுன்ல வரது நம்ம வேலை. ஆமா. இதுல வந்து இந்த என்ட்ரி பண்றது HR ஓட வேலை. ஓகே. அதே மாதிரி ஆப்ஷன் எலிமெண்ட் என்ட்ரியில இத கிரியேட் பண்றதா நம்ம வேலை. இந்த பேசிக் பேபிள் 2 இத என்ட்ரி பண்றது HR ஓட வேலை. இனிஷியலா, அதாவது ஒரு கம்பெனி உள்ள வரான், அவங்க இனிஷியலாக நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறப்ப தான் அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியும் பண்ணிப்பான், இல்லை ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு வெண்டார் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் சப்போர்ட்டில் வரும். நீங்கள் கேட்குறீங்களா சப்போர்ட்னா என்ன, இது இம்ப்ளிமெண்டேஷன் ஜாப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ சப்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆன ப்ராடக்டை சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதா? புரிஞ்சது. இது உங்களுக்கு போக போக தான் புரியும். இதெல்லாம் உடனே எடுத்தவனும் புரியும். எலிமெண்ட்டோட கான்செப்டே இன்னும் நிறையா இருக்குது. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு இன்டெப்டாக போனீங்கன்னா உங்களுக்கு பேரோல் ஃபுல் ஃபங்க்ஷனாலே தெரியும். ஸோ அதனால் வந்து பேரோல் வந்து என்னென்ன முக்கியமான இம்ப்ளிமெண்டேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஓகேவா? எலிமெண்ட் கிரியேஷன், ஸோ அது எலிமெண்ட் எப்படி ஆட் பண்ணி உள்ள சிஸ்டமில் கிரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் எப்படி சேலரி பேசிஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி சேலரி ப்ராசஸ் பண்ணி பார்க்குறோம், இது மட்டும் பார்த்து ரிசல்ட் பார்த்துட்டா போகிறோம். இதோட இந்த பேரோலோட ஒர்க் முடிஞ்சிடும். இதில் இருந்தால் மோஸ்ட்லி 90% கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இதில் இருந்தால் வரும். நீங்கள் உள்ளே இப்போ டேலி பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அந்த இதை முடிச்சிருங்க. கோரச்சார் இதை நீங்கள் முடிஞ்சால் டைப் பண்ணி பாருங்கள். எலிமெண்ட் எப்படி போய் நான் உள்ளே கிரியேட் பண்ணணும் பண்ணி பாருங்கள். இல்லை டவுட் வந்துச்சுன்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வரைக்கும் ஓகே தானே? இப்போ வரைக்கும் ஓகே தான். உங்களுக்கு கன்ஃபியூஸாக தான் ஆகும், நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த பேரல் பாட்டு வந்து அது எடுத்து ஈஸியாக நம்ம சொல்லித்தர முடியாது. இப்போ கோரச்சேன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஈஸியாக தெரியும். ஒன்று ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறோம், எதுக்காக இது யூஸ் ஆகுது. இப்போ பேரல் எல்லாமே கால்குலேஷன் தானே?
இந்த வேர்ட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எலமெண்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டதில்லை. ஸோ நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? பே ஹெட்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுக்கு மேல நாங்க இது பார்த்தது இல்ல. சரிங்க ப்ரோ, நீங்கள் பார்க்குறீங்களா? இதில் இதில் வந்து நான் என்னென்ன இப்போ பண்ணணும் ப்ரோ? இதில் நான் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் இது கொடுத்தேன், அன்றைக்கி கொடுத்தேன் உங்களுக்கு. பேரும் இல்லை இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு கோர வச்சிட முடியுங்க. சரி, பேர் பண்ணுங்க. ஏன்னா அப்போ அதுலேயே ஸ்டக் ஆகிட்டீங்கன்னா அது மறந்துடுமே உங்களுக்கு. ஓகே ஓகே ப்ரோ, அதுதான் முடிஞ்சிச்சு. ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் மீதி இருக்குது. ஹையர் பண்ணி எனக்கு, ஹையர் பண்ணி நான் சொன்ன சினாரியோ, சொன்ன சினாரியோ எனக்கு எனக்கு ரிசல்ட்டாக காமி. அது நான் நீங்கள் சொல்லிட்டீங்க, சினாரியோ சொல்லிட்டீங்க.